சிறகடிக்க ஆசை சீரியல்லிருந்து வெற்றி வசந்த் அவர்களை தூக்கிட்டாங்க அப்படின்னும் அவருக்கு பதிலாக இனிமேல் விஷ்ணுகாந்த் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல்களில் ஒன்று தான் சிறகடிக்க ஆசை. மற்ற சீரியல்கள் மாதிரி இல்லாமல் இந்த சீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாமியார் மருமகள் கதை தான், ஆனால் அதை ஹீரோ எப்படி டிஃப்ரெண்ட்டாக காமெடியாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குற எல்லாத்தையுமே சிரிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் அந்த ஹீரோவாக வர வெற்றி வசந்த் அவர்கள் ரொம்பவே இயல்பாக இருப்பார். பரட்டத்தில் நார்மலான ஒரு சட்டை, ஆட்டோ டிரைவர் அப்படின்னு அவர் ரொம்பவே இயல்பாக இருக்குது. ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அவருக்கு பேராக வர கோமதி பிரியா அவர்களும் ரெண்டு பேர்த்தோட பேரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓவராலாக இந்த சீரியலோட ரீச் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு வந்துகிட்டு இருக்கு. ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் சோசியல் மீடியாவில் சிறகடிக்க ஆசை அப்படின்னு டைட்டில் போட்டு அதில் விஷ்ணுகாந்த் அவர்களோட படம் வந்துச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இனிமேல் இந்த சீரியலில் விஷ்ணுகாந்த் அவர்கள் தான் ஹீரோவாக பண்ண போகிறாரோ, வெற்றி வசந்த் அவர்கள் ரிலீவ் ஆகிட்டாரா, இல்லை ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சு அப்படிங்கிறது தெரியலையே, ரொம்ப நல்லபடியாக போய்கிட்டு இருந்த சீரியலில் ஏன் சடனாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் சோசியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு இப்போ ஒரு விடை கிடச்சிருக்கு. ஆக்சுவலி சிறகடிக்க ஆசை சீரியலில் ஹீரோவாக இனி விஷ்ணுகாந்த் தான் பண்ண போறாரு. ஆனா அது தமிழ்ல இல்ல, தெலுங்குல. சிறகடிக்க ஆசை சீரியல் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அதனால தெலுங்குல இதை அப்படியே நம்ம வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்காங்க. அந்த ஒரு ரீமேக்ல விஷ்ணுகாந்த் அவர்கள் தான் இப்ப ஹீரோவா கமிட் ஆகியிருக்காராமா. தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் இப்ப தெலுங்குல சீரியல் பண்றது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு விஷ்ணுகாந்த் அவர்களுமே அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் விஷ்ணுகாந்த் அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால விஷ்ணுகாந்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் தமிழ்ல தொடர்ந்து வெற்றி வசந்த் அவர்கள் தான் இருக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீரியலோட ஃபேன்ஸ் எல்லாமே இப்போ ரொம்பவே ஹாப்பியா மாறி இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க சீரியல் ஆக்டர் பிரியங்கா நல்கிரி ரீசெண்டா அவங்க செல்லமா வளர்க்க ஒரு நாய் வாங்கியிருக்காங்க. இதோட விலை இவ்வளோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரசிகர் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகிருக்காங்க. அப்படி எவ்வளோட அந்த டாகோட பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000 to 125,000 வரைக்கும் அந்த டாகோட பிரைஸ் வந்து வருமாமா. அந்த டாக் குவான்சோன் அப்படிங்கிற ஒரு இனத்தோட சேர்ந்தது. அது ரொம்பவே பிரைஸானது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு நாயை தான் செல்லமா பெட்டா வளர்க்க பிரியங்கா நல்கிரி ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. நாயெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதோட ப்ரைஸை பார்க்கும்போது தான் பகீர்னு இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.